திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்ச ஏரியில் 49 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியதால் ஊர் மக்கள் கெடாவெட்டி வழிபாடு செய்துள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் இணைகிறார் கணேசன். வணக்கம் கணேசன், மக்கள் எந்த அளவுக்கு? வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொறுத்தவரை 2 நாட்களாக பகல் இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதில் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 49 ஏரிகள் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ளது. இந்த நிலையில் பல்வேறு ஏரிகள் இப்போது நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக திருப்பத்தூர் அடுத்த குனிச்சி பகுதியில் உள்ள பெரிய ஏரி 49 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பி வழிகிறது. அதேபோல் அச்சமங்கலம் மற்றும் மேலச்சமங்கலம், அடித்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் இருந்த பெரிய ஏரிகள் 49 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பி வரும் காரணத்தினால் அப்பகுதி மக்கள் மிகவும் உற்சாகத்துடன் ஆடு வெட்டி கிடா வெட்டி உள்ளிட்டவைகளை பூஜை செய்து வழிபட்டு தண்ணீரை பார்த்து ரசித்து வருகின்றனர். தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளான ஆண்டியப்பனூர் அணை, ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் பொறுத்தவரையில் அனைவரும் குளிக்க தடையும் விதித்துள்ளனர். பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது, நீர்நிலை பகுதிகளுக்கு வரக்கூடாது என்றும் மாவட்ட கலெக்டர் அமர் குஷ்வாகா உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஆண்டியப்பனூர் அணையில் தண்ணீர் நிரம்பி வழியும் காரணத்தினாலும் அங்கும் யாரும் செல்லக்கூடாது என்று தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த குனிச்சி பகுதியில் 49 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிரம்பியுள்ள காரணத்தினால் அங்குள்ள செல்வனூர் பகுதி ஏரி நிரம்பி ஏரி கரையோரம் உள்ள பகுதி சுமார் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் தற்போது மூழ்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள் தண்ணீர் சென்று மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.